ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்லேயே எப்படி செடிபியர் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி டெடிபியர் pattern வந்து நான் print அவுட் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் உங்ககிட்ட ப்ரிண்ட் அவுட் இல்லை அப்படின்னா கூகுளில் போயிட்டு செடிபியர் அவுட்லைன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிக் கிடைக்கும் ஸோ இந்த பிக்கை நீங்கள் ஒரு பேப்பரில் வரைஞ்சி எடுத்துக்கலாம் வரைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு கேரி பேக் இருக்கு இல்லையா ஸோ அதில் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் கேரி பேக் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் பிளைனாக உள்ள ஏதாவது கிளாத் கூட எடுத்துக்கலாம் ஓகே நீட்டாக நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க மார்க் பண்ணி அப்படியே நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையுமே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போது கால் பகுதியில் கொஞ்சம் வளைஞ்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வளைச்சி வந்து வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்களுமே இது ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்குமே வீடியோஸ் போகிற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்குமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கிடைக்கும் இப்போது செடிபியர் மாதிரி நம்ம கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஸ்டிச் தான் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு இன்னர் சைடில் அப்படியே இதோட அவுட்லைனை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் டாட்டட் லைன் மாதிரி நான் மார்க் பண்ணிக்க போகிறேன் எதுக்காக அப்படின்னா ஸ்டிச்சிங்காக தான் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இடம் விட்டு ஸ்டிச் பண்ணுறனால உள் சைடாக நம்ம திருப்பி எடுக்கிறப்ப வந்துட்டு நீட்டாக இருக்கும் ஒரிஜினல் லுக்கில் நம்மளோட டெடிபியர் வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க மெஷினில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பிகாஸ் வந்துட்டு கொஞ்சம் டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஹேண்ட் ஸ்டிச் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு அந்த ஹெட் போர்ஷனில் மட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுருக்குறேன் ஓகே நீங்கள் நார்மல் சூவிங் த்ரெட் எடுத்துக்கோங்க த்ரெட் எடுத்து நல்லா நீங்கள் வந்து நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டதுக்கப்புறமா நம்ம டாட்டட் லைன் வச்சுருக்கோம் இல்லையா அந்த லைனில் ஃபுல்லாகவே நார்மலான பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நீங்கள் சின்ன பிள்ளைங்க பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்து பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஃபுல்லாக அவுட்லைன் நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஓகே இப்படி தான் இருக்கும் மேலே ஹெட் போஷன் மட்டும் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அந்த சைடோட உள்ளாடி ஃபிங்கர்ஸ் விட்டு நம்ம அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம் அதாவது நல்ல பக்கமாக நம்ம திருப்பி எடுத்துக்க போகிறோம் திருப்பி எடுத்துக்க போகுது ஏதாவது ஸ்கேல்ஸ் இல்லை பென்சில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உள்ளாடி இன்சர்ட் பண்ணி எல்லா ஓரங்களையும் நீங்கள் வந்துட்டு வெளியில் வர மாதிரி பார்த்து வச்சுக்கலாம் ஓகே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாராளமாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் கடையில் வாங்குகிற மாதிரியும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் கிவ்அவையோட செகண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு ஆன்சர்ஸ் பண்ண முடியும் ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நான் வந்து நல்லா இந்த மாதிரி திருப்பி எடுத்தாச்சு ஒரு பியர் லுக்கில் இருக்குது கால் போர்ஷனையுமே நம்ம அப்படியே திருப்பி எடுத்துக்க போகிறோம் நீட்டாக பண்ணிக்கோங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்துட்டு சூப்பராக கிடைக்கும் இப்போது டெடிபியர் மாதிரி இருக்குது இதை பார்த்தோன்னே எனக்கு ஒழுங்காக வருமா அப்படின்ட்டு டவுட் இருந்துச்சு ஸோ நம்ம பஞ்சு உள்ளாடி இன்சர்ட் பண்ணுறப்ப வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒரிஜினல் லுக்கில் இருந்துச்சு கடையில் நம்ம எப்படி வாங்குவோமோ ஸோ அதே மாதிரியே இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆனால் கொஞ்சம் பேர் தான் கமெண்ட் ஷேர் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் அந்த மாதிரி பண்ணி எல்லா ரூல்ஸ்லயுமே யாரோட நேம் வருதோ அவங்களோட நேம் செப்பரேட்டா பிரிச்சு குழுக்களுக்கு வந்துட்டு எழுதி பவுல்ல போடுவோம் டைம் இருக்குது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்க வந்துட்டு மறக்காமல் நம்மளோட ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான கிஃப்ட்ஸ் எல்லாமே காத்துட்டு இருக்குது கிஃப்ட் வந்து இன்னும் டூ டேஸில் நான் ரிவீல் பண்ணுறேன் இனிதான் நான் வந்துட்டு கிஃப்ட்ஸ் வந்துட்டு வாங்க போகிறேன் ஸோ அதை வளாக் மாதிரி எடுத்து உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ யாருமே கிஃப்ட்டுக்காக வந்துட்டு பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியான கிஃப்ட் தான் நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பேன் ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கிவ்அவே அதனால மூணு மெம்பர்ஸ்க்கு தான் கிஃப்ட் வந்துட்டு கொடுக்க முடியுது ஸோ வந்துட்டு இன்னொரு ஐடியா நான் வச்சிருக்கிறேன் அது வந்து என்ன அப்படின்னா கிவ்அவே வந்துட்டு த்ரீ வின்னர்ஸ்க்கு தான் அண்ட் வந்துட்டு நம்ம சேனலில் ரெகுலராக கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அவங்களில் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம சேனலில் நம்ம ஸ்டேஷனரி கிட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருப்போம் இல்லையா அந்த இதை வந்துட்டு கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு பிளான் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு போடுறேன் ஓகே ஒரு ப்ளே பிளேபூல் மாதிரி போடுறேன் ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணுங்கள் ஓகே ரெகுலராக நம்ம வீடியோஸ் போடுறப்ப டெய்லி அவங்களோட சப்போர்ட்டை வந்துட்டு கொடுப்பாங்க டெய்லி வந்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க அக்கா சூப்பராக இருக்குது அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுற ரேண்டமாக கொஞ்சம் நம்பர்ஸ் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஓகே ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் அவங்களுக்கு வந்து நம்மளோட ஸ்டே ஸ்டேஷனரி கிட் எல்லாமே கிஃப்டாக கொடுத்துடலாம் ஓகே இப்போ வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி உள்ளாடி இன்சர்ட் பண்ணியாச்சு ஹெட் போர்ஷனுக்கு இன்னுமே நிறைய நீங்கள் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம் உள்ளாடி பத்தலை அப்படின்னா நோ ப்ராப்ளம் சின்னதாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் தான் வச்சுருக்கேன் இன்னுமே ஆட் பண்ணிக்கலாம் பட் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இந்த ரெண்டு கிளாத்தையும் உள்ளாடி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு மேலாட்டால் நம்ம ஸ்டிச் போட்டிருக்கணும் ஓகே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது வெளியிலோட ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அக்யூரேட்டாக நமக்கு டெடிபியர் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மேலட்டால நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் மேலட்டால மீன்ஸ் கொஞ்சம் அதாவது பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் விடுறோம் அப்படின்னா இதில் ஒரு பாயிண்ட் ஒன் சென்டிமீட்டர் அந்த மாதிரி விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும் ஓகே பார்க்குறதுக்கு அப்படியே நீட்டாக அந்த டெடிபியர் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் வந்துட்டு கொஸ்டின்ஸ் பற்றி நான் கொஞ்சம் சொல்லணுன்ருந்தேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நிறைய பேர் ராங்காக தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா நம்ம சேனலில் ஸ்கூலுக்கு கொண்டு போகிற மாதிரி என்ன வீடியோலாம் நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் கவுண்ட் பண்ணணும் ஸோ நிறைய பேர் கவுண்ட் பண்ணது தப்பாக தான் இருக்குது ஒரு ரெண்டு பேர் என்னவோ தான் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு அது இருக்கட்டும் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் இந்த வீடியோவிலே கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்க்கு யாருமே பண்ண வேண்டாம் பிகாஸ் ஐடென்டிஃபை பண்ண கஷ்டமாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த கொஸ்டினை கேட்டுட்டு ஆன்சரை இதோட கமெண்ட்லேயே நீங்கள் கமெண்ட் பண்ணிடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட நோஸ் மாதிரி பண்ணணும் சோ நோஸ் மாதிரி பண்றதுக்கு ஒயிட் கலர்ல ஒரு கிளாத் எடுத்து உள்ளாடி ஸ்பாஞ்ச் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்க போறேன் சோ இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்ம மேக் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் சோ ட்ரையாங்கிளா நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபோல்ட் பண்ணி இதை நம்ம ஒட்டணும் இதை ஒட்டுறதுக்கு முன்னாடி இன்னுமே கொஞ்சம் டெக்கரேட்டிவா இதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து neck portionல ரிபன் வந்து டை அப் பண்ணிக்க போகிறேன் ஸோ என்கிட்ட இந்த மாதிரி நெட்டட் ரிபன் இருந்துச்சு உங்ககிட்ட நெட்டட் ரிபன் இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம நிறைய யூனிஃபார்ம்ஸில் வந்து செக் மாதிரி மாதிரிலாம் போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கிளாத் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னா இருக்கும் அதாவது இந்த மாதிரி கட்டிட்டு பவு மாதிரி மேக் பண்ணிக்கோங்க ஓகே அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பவு மாதிரி மேக் பண்ணி இந்த நெக் போஷனில் ஒட்டி விட்டால் போதும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது நம்மளோட டெடி பியர் ஓரளவுக்கு ஒரிஜினல் மாதிரி வந்திருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம இதோட நோஸ் அதுக்கப்புறம் கண் அதெல்லாமே மேக் பண்ணிடலாம் இப்போது ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்தேன் இல்லையா ஃபர்ஸ்ட்டு அதை வந்து ட்ரையாங்குளா ஃபோல்ட் பண்ணி குளூ வச்சு நீங்கள் ஒட்டிக்கோங்க குளூ இல்லை அப்படின்னா இப்படி திருப்பி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ஒட்டிக்கணும் இந்த இடத்துல க்ளூகன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க பிகாஸ் இந்த பையில க்ளூகன் பட்டுச்சு அப்படின்னா ஹோல் மாதிரி விழுந்துருது ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சமாக க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஒட்டினதுக்கப்புறமா ரெண்டு பீட்ஸ் மாதிரி எடுத்து இதோட கண் போர்ஷனுக்கு நான் வச்சுக்க போகிறேன் ஸோ ஒட்டியாச்சு ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட வாய் மூக்கெல்லாம் நம்ம வந்துட்டு ஹைலைட் பண்ணணும் ஸோ நார்மல் மார்க்கர் எடுத்திருக்கிறேன் மார்க்கர் எடுத்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன் ஓகே நான் எப்படி வரையிடணும் அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க மார்க்கர் இல்லை அப்படின்னா பிளாக் ஸ்கெச் வச்சு பண்ணிக்கோங்க ஓகே பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இதுக்கு நோஸ் மாதிரி நம்ம பண்ணணும் ஸோ நோஸ் மாதிரி பண்ணுறதுக்கு இந்த ப்ளூ கலர்லேயே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி நான் ஒட்டிக்கலாம் அப்படிங்கு வந்துட்டு டிசைட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த மாதிரியே நம்ம வந்துட்டு பண்ணிடலாம் அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் ஓகே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்து இங்கே ஒட்டிக்கலாம் இந்த டெடிபியரோட ஸ்டொமக் போர்ஷனில் ஹார்ட் ஷேப் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் அது நம்ம பார்ட் டூ வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் ஓகே இதை நார்மல் ஃபிவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க ஒட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு கிஃப்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இப்போ நம்ம சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம் ஓகே கொஞ்சம் பேர் சென்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வப்ரியா அப்படிங்கிற சிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குமா நெக்ஸ்ட் ஜனனி தீபிகா அக்கா இன்னைக்கு நீங்கள் பண்ணியிருந்த ஸ்லைம் நான் பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்கு தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ கீப் சப்போர்ட்டிங் ஃபார் திஸ் சேனல் தேங்க்யூ நெக்ஸ்ட் ரீமிகா அப்படிங்கிறவங்க வந்து ஹலோ கிட்டி சப்ளைஸ் பண்ணியிருக்காங்க ரொம்பவே க்யூட்டாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்திங்கிற சிஸ்டர் வந்து ஹலோ கிட்டி ஷார்ப்னர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பர் இப்போ கிவ் கொஸ்டின் போயிடலாம் ஹவு மெனி ஐட்டம்ஸ் ஆர் தேர் இன் அ ட டாக்டர் பிளேசட் வீடியோ டாக்டர் பிளேசர் வீடியோ நம்ம ஒன்று போட்டிருப்போம் பெருசாக டாக்டர் பிளேசர்ஸ் அதில் எத்தனை ஐட்டம்ஸ் நான் ரெடி பண்ணிருக்கேன் அப்படிங்கிற கவுண்டிங் வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் டைம் தான் கமெண்ட் பண்ண முடியும் எடிட் பண்ணியிருந்தாலோ அல்லது டிலீட் பண்ணி திரும்ப நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாலும் அந்த கமெண்ட் வந்து அக்செப்டபிள் கிடையாது ஸோ கேர்ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்